ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சுஜன் பேசுகிறேன். கபடி ப்ரோ படம் நல்லபடியாக வந்துட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், பெரிய டாஸ்க்குன்னு சொல்லிருக்கு. ஸோ இந்த படம் மக்களுக்கு வந்து சேர்த்துட்டோம் எங்களோட ஹார்ட் ஒர்க்கில். ஸோ அதை நீங்கள் தான் வந்து உங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்துலேயோ இல்லை வந்து எல்லாருக்கிட்டே சொல்லி படம் எப்படி இருக்குன்னு உண்மையை சொன்னாவே ஒரு பெரிய பெரிய பலமாக எங்களுக்கு இருக்கும். இந்த படத்தில் கண்டென்ட்டு லைக் இன்னும் மெசேஜ் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி 2000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, வரி, கரண்ட் பில்லு, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எல்லாருக்கும் இஷ்யூஸ் இருக்குது. இதில் பெரிய பெரிய மெசேஜோ இஷ்யூ இல்லை. 2 hours நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டு போகும்போது ரிலாக்ஸாக போகலாம். திருப்பி ஒரு ஃப்ரெஷ் மைண்டு, ஒரு ஒரு மெடிடேஷனோ ஒரு பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறச்சு ரிலாக்ஸாக போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். மிச்சபடி இதுக்கு வந்து ஒரு 2 hours நாங்கள் கேரண்டிங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்கலாம், என்ஜாயபாக இருக்கலாம், ரிலாக்ஸாக போகலாம். அதுதான் கபடி ப்ரோட மெசேஜ். தயவு செய்து எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர் சொல்லுங்கள். நீங்களாம் சொல்கிறத பற்றி தான் எங்களோட வளர்ச்சியும். இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்க்கறது மக்கள் மட்டும்தான். ஸோ தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சார், கபடி ப்ரோ என்ன மாதிரியான ஸ்டோரி இந்த படம், என்ன சார்? இது வந்து ஒரு கபடியை பேஸ் பண்ணி ஒரு நாட்டுங்க. அதில் வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து லைஃப்பில் என்ன மாதிரி இருக்கணுன்றது ஒரு நாட்டு. அதே வந்து ஜாலியாகவும் ஒரு சந்தோஷமாக ஒரு 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 காமெடி பேஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம். சார், இது மாமன்னனுக்கும் இந்த படத்துக்கும் போட்டியெல்லாம் அப்படிலாம் சார், அது உதயன்ன படம். அது ஒரு அது ஒரு மாதிரி சொல்கிறார், பெரிய டைரக்டர், அவங்களோட படம். கபடி ப்ரோனத்தவர் ஒரு நல்ல என்டர்டெய்னரு. நாங்கள் சில இடத்துல தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்தில் டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இது 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், இந்த படம் எப்படி இருக்குன்றது உண்மையை சொல்லுங்கள். அந்த உண்மையை கேட்டு வந்து படத்தை பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் காம்படிஷனாக இல்லைங்க, அது ஜானரே வேறு, நம்ம ஜானரே வேறுங்க. நம்மளது சிரிக்கிறது, அது சிந்திக்கிற இருக்கிற விஷயம். ஸோ படம் பார்த்தவங்க ரியலாக சொல்கிறேன் சார், இது நம்மளோட படத்துக்காக சொல்ல உண்மையை சொல்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இது வந்து ஒரு 2 hours வந்து ஜாலியான படம், ரிலாக்ஸானான படம். எப்படி ஒரு கரகாட்டக்காரன், எப்படி ஒரு வருத்தப்பட வழி பேசுங்க, இதில் என்ன இருக்குது, என்ன மெசேஜ் இருக்கா, ஜாலியாக சிரிக்கலாம், சந்தோஷமாக போகலாம், 2 hours போகும். அதே மாதிரி தான் இது ஒரு டீ கடையில் ஒரு இந்த படம் பற்றி பேசலாம் ஜாலியாக. அந்த மாதிரி படம் தான் சார் இது. மிச்சப்படி ஒரு சிந்திக்கிறது, இது பயங்கரமான படம் அப்படி இல்லை. இல்லை சார், நீங்கள் 2 hours சிரிக்கலாம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கபடி ப்ரோ படத்தோட அசோசியேட் டைரக்டரு. இந்த படத்தில் சதீஷ் ஜெயராமங்கிறவர் தான் தயாரித்து படத்தை இயக்கியிருக்காரு. அவருக்கு முகமுத பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம், அதுவும் இல்லாமல் மக்களை வந்து சிந்திக்க வைக்கிறதோ, உள்ளே காசு கொடுத்து பணம் கொடுத்து உள்ளே வந்து படம் பார்க்க வராங்க, வந்த உடனே அவங்கள ரொம்ப சிந்திக்க வச்சு அழுவ வச்சு அனுப்புகிறதான நோக்கத்தில் இந்த படம் எடுக்கலை. வந்தாங்கன்னா 2 மணி நேரம் ஜாலியாக சிரித்தாங்களா, மனசு விட்டு கவலையெல்லாம் விட்டுட்டு வெளியே போகிற மாதிரியான படத்தை எடுத்து வச்சுருக்கோம். வாங்க வந்து படத்தை பாருங்கள். மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தா தான் இந்த படத்தோட அருமை தெரியும் உங்களுக்கு. மிக சிறந்த படம், என்டர்டெயின்மெண்ட்னா இதுதான். இந்த வருஷத்துக்கு ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் படங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். கொண்டு வந்து சேர்த்துட்டோம் உங்கள்கிட்ட. வெற்றியடைய வைக்க வேண்டியது மக்கள் உங்கள் கையில். அவசியம் வாங்க எல்லாரும், சரிங்களா? வந்து படத்தை பாருங்கள்.